ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எஸ் கோளத்தூர், இது சுண்ணாம்பு கோளத்தூர்னு சொல்லுவாங்க. அங்கே மேக்ஸ் ஒர்த் நகர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்காக லேண்டு பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ இந்த ஏரியாவை அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஏரியாவும் நல்லாயிருக்கு, நல்ல காமான ஏரியா. கொஞ்சம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிபெண்ட் ஹவுஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மெயின் என்னென்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும். ஆமாம், கிரவுண்ட் வாட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து இடம் வாங்குறதுக்கு இதான் காரணம், ஃபஸ்ட்டு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 750 மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸும் கம்மி, ஏரியாவும் நல்லாயிருக்கு, கிரவுண்டு வாட்ரு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சப்போஸ் யாராவது இடம் வாங்க வீடு கட்டணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு வாங்கி பண்ணுங்கள். இதுக்காக தான் நான் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய கிளைண்ட்டுக்கும் இப்போ தான் வந்து இடம் காமிச்சோம், அவங்களுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இந்த ஏரியாவை பற்றி சொல்லணும்னா, இது வேளச்சேரிக்கு அடுத்து ஒரு காமாட்சி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஓவரால் உங்களை வேளச்சேரிலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இது வந்துட்டு வருது. ஆமாம், இப்போ இன்னும் என் கூட வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார், அவர் தான் ரியல் எஸ்டேட் கன்சல்டண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் மூலியமாக தான் இந்த இடத்த பார்க்க வந்தோம். இருங்க, அவர் தான், அது பேர் ராஜேஷ், என்னோடய ஃப்ரெண்டும் கூட, ஃபேமிலி ஃப்ரெண்டும் அவர் தான். இவர் மூலியமாக தான் இப்போது என்னோடய கிளைண்ட்டு வந்துட்டு இடம் பார்த்துருக்காங்க. இவர்கிட்ட நிறைய கிளைண்ட்டும் இருக்காங்க, நிறைய இடமும் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குது. ஸோ யாராவது இடம் வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இவரோட நம்பர் போடுறேன், இவர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஏரியாவை பற்றி சொல்லணுன்னா, இது வந்துட்டு கரெக்டாக காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். இந்த ஏரியாவை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒய்டான ரோடு, 24 ஃபீட் ரோடு இருக்குது, 30 ஃபீட் ரோடு இருக்குது. அதனால் ஸோ காரு வந்துட்டு வெளியே கூட பார்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நல்ல ஒய்டான ரோடு இது. ஸோ அதுக்கும் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது, இப்போது இந்த இடம் காட்ட வந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். அது இதிலேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ நான் எடுக்கிறேன், அதை உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சைட்டுக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. இது பேர் பார்த்தீங்கன்னா, இது 8mm ராடு. இது இப்போ எல்லாமே வந்துட்டு ரிங்கு கட்டுறது பார்த்தீங்கன்னா 8mm தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, காலம் பீமு அந்த மாதிரி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x11. ஸோ பீம் காலம் சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட இன்னொரு வார்த்தை வந்து ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்க, பட் மெயின் வந்துட்டு ஸ்டிரப்ஸ் தான் இது பேர். இங்கே யூஸ் பண்ணுற வார்த்தை ராடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எள்ளு மாதிரி மட்டும் பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, இப்போ அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கார்னராக வந்துட்டு இன்னும் நல்லா உள்ளே பெண்ட் பண்ணி விடுறாங்க. இது ஏன்னா காலம் எதுவும் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுக்காகவும், ப்ளஸ் வந்துட்டு ஈவனாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. காலம் ராடு இங்கே தான் வரும், 4 கார்னரில். இதில் காலம் ராடு வந்துட்டு நகராது, மூவ் ஆகாது, இது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இதுவே வந்துட்டு மெயின் வந்துட்டு காலம்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு கொடுக்கும். இதை பற்றி தான் சொல்லணும் இன்றைக்கி. இன்னொன்று, இந்த மாதிரி ராடை பார்த்தீங்கன்னா
ராடு ஹார்டாக டெம்பராகவோ இல்லை நைஃபாகவோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த பெண்ட் பண்ணுற இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா ராடு ஹார்டாகவோ இல்லை டெம்பராகவோ இருந்ததுன்னா கிராக் வரும், சில டைமில் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு இல்லை. ஸோ இது வந்துட்டு ராடு வந்துட்டு நைஃபாக இருக்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இது. அதே மாதிரி இவர் பேர் பழனி, இவர் வந்து ஃபிட்டராக இருக்கார். ஸோ சண்டைங்கள எல்லா ஒர்க்குமே தெரியும். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட தான் கேட்பேன், ஏன்னா இவங்க தான் வந்துட்டு அந்த ராடை பெண்ட் பண்ணி ரிங்காக மாற்றுவாங்க, ஸ்டிரப்ஸாக மாற்றுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டால் தான் அதை பற்றி தெரியும், ராடு நைஃபாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா டெம்பராக இருக்கா அப்படின்னு. இந்த ராடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நைஃபாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் செக் பண்ணி வாங்குங்க. ஹாய் சொல்லுங்கள். இதை வந்து லைவாக இதை எடுத்து போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நைஃபாக தான் இருக்குல்ல. ஸோ இப்படி தான் ரிங்கு ரெடி பண்ணுவாங்க. இது வந்து காலம் பீமு சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ரிங்கோட சைஸும் மாறும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.